ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூராஸ் பியூட்டி டிப்ஸ். நான் உங்கள் யூரா சுபா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கின் மெயின்டெனன்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கின் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ரெகுலராக சிடிஎம் எடுக்கணும், டெய்லி சிடிஎம் எடுக்கணும், கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ராவாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ட்வைஸ், வாரத்துக்கு ரெண்டு தடவை வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து நம்ம வந்து எக்ஸ்ஃபாலியேட் பண்ணியே ஆகணும். அது என்ன எக்ஸ்ஃபாலியேட், எக்ஸ்ஃபாலியேஷன்னா என்ன அப்படின்னா ஸ்கின்ல வந்து மேல் லேயரில் வந்து டாப் ஆஃப் த லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இறந்த செல்கள் வந்து படிஞ்சிருக்கும். அந்த இறந்த செல்களை நீக்கிறதுக்கு பேர் தான் எக்ஸ்ஃபாலியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உங்களுக்கு புரிகிற விதமாக சொல்லணும்னா, நம்ம வந்து ஸ்க்ரப்பு பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணால் டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த டெட் செல்ஸ் ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணுறது மட்டும் எக்ஸ்ஃபாலியேஷன் கிடையாது. எக்ஸ்ஃபாலியேஷனுக்கு வந்து இப்போ வந்து நிறைய லேட்டஸ்ட்டாக எக்ஸ்ஃபாலியேட் பண்ணுறதுக்குரிய ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய ஸ்க்ரப்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ அட்வான்ஸாக நிறையவே வந்திருக்கு. கெமிக்கல் பீல்ஸ், இந்த மாதிரி மிஷினரி சுவிட்சு எப்படி எக்ஸ்ஃபாலியேட் பண்ணுறது, கெமிக்கல் சுவிட்சு எப்படி எக்ஸ்ஃபாலியேட் பண்ணுறது, நிறைய ஆசிட்ஸ்லாம் வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பயப்படுற மாதிரி இருக்காது, நமக்கு வந்து ரொம்ப சேஃபாக தான் இருக்கும் இப்போ கண்டுபிடிச்சிருக்க எல்லாமே. எக்ஸ்ஃபாலியேஷன் வந்து நம்மளோட ஸ்கின்ல எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஸ்கின் வந்து நல்ல ஷைனிங்காக, க்ளோவாக, பாலிஷாக இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே வீக்லி ட்வைஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்ஃபாலியேட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோஸ் பற்றி எந்த டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை ஸ்கின் மெயின்டெனன்ஸ், ஹேர் மெயின்டெனன்ஸ், பியூட்டி பற்றி எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? பை.